விரைவு செய்திகள். ஆயிரம் ஷெட்யூல் மற்றும் ஷெட்யூல் பழங்குடியின விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனப்புல் வளர்க்க ஏதுவாக ஒரு பயனாளிக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான விதை தொகுப்பு மற்றும் புல்கரணைகள் வழங்கப்பட உள்ளதாக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விதை தொகுப்பு மற்றும் புல்கரணைகள் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆவின் நிறுவனம் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்யும் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அதன் தரத்தை இறுதி செய்வதற்கான மேம்படுத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மின்துறை வெளியிட்டுள்ளது. மத்திய மின்துறை ஆணையத்தின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மாநில அரசுகள் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்வதற்கு நிர்ணயிக்க வேண்டிய கட்டணம் குறித்து பரிந்துரை செய்யும். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 36th பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். இவ்விழாவை ஒட்டி பல்கலைக்கழகத்தில் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. விழாவிற்கான ஆயத்தப் பணிகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் காவல்துறை உயரதிகாரிகள் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆய்வு செய்தனர். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சார்பில் நடத்தப்பட்ட ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார விழாவின் நிறைவு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விழாவில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அரவிந்த்குமார் கலந்து கொண்டு சிறந்த குறும்படங்கள் மற்றும் கட்டுரை பேச்சுப் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் லஞ்சம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரி வெங்கடேஸ்வரலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் அபுதாபியில் இருந்து வந்த பயணி ஒருவரிடமிருந்து 1 கிலோ 15 கிராம் எடை கொண்ட பசை வடிவிலான தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு 51,42,000 ரூபாயாகும். இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட நபரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.